ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்புக்கு மைதா மாவு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு பசத்துக்கு மாவு பிசைஞ்சி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு உள்ளே வைக்கிற இனிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் ஒரு மூணு விசில் வேக விட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு எடுத்தது நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மைதா மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி ஒரு கவரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கை சைஸுக்கு தட்டிட்டு நம்ம உள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மடித்து எடுத்துடலாம். நல்லா கைட்டு இந்த மாதிரி கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தட்டி எடுத்துடலாம். கவரை நல்லா மடிச்சுட்டு நல்லா நம்ம உள்ளங்கைட்டு நல்லா அமுக்கி எடுத்துடலாம். கவர் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கவரில் ஒட்டாது நல்லா நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இதுக்கு மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற போலியை போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா சூப்பரான இனிப்பு போலி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லா போலியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக நல்லா லேயர் நல்லாவே இருந்தது. இந்த மறக்காமல் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.